இன்னைக்கு பேபி கார்ன் ஃப்ரை நான் செய்ய போறேன். இது தான் ஃபர்ஸ்ட் டைம் இது நான் ட்ரை பண்றேன். இது வரைக்கும் ஹோட்டல்ல வேணா சாப்பிட்டிருக்கேன், மஞ்சூரியன் வேணா சாப்பிட்டிருக்கேன், பேபி கார்ன் மஞ்சூரியன். இன்னைக்கு நான் வந்து வீட்ல செஞ்சு பார்க்க போறேன் எப்படி வருதுன்னு பாப்போம். இத எப்படி ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு வச்சிருக்கேன் ஹாட் வாட்டர் இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து சின்ன சின்ன பீசஸா பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுல இதை கட் பண்ணி வைக்க போறேன். இந்த வால் பக்கத்தை மட்டும் அப்படி நறுக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கீர தண்ணிய அப்படியே நல்லா மூழ்கிற அளவுக்கு அப்படி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு பவுல்ல கடலை மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமா இருக்கு கார்ன்ஃப்ளவரை, அதுவும் சேர்த்துப்போம். இது வந்து ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு, மூணு மாவு கலந்துருக்கேன் இதில், கடலை மாவு அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மூணும் கலந்துட்டேன். கொஞ்சம் கலரிங்காக எப்போவுமே சாப்பிட்ற எல்லா பொருள்லையுமே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது உடம்புக்கு, அதனால லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு. சில்லி பவுடர் வேறு எதுவுமே இதில் கலக்கலை, வெறும் சில்லி பவுடர் காரத்துக்கு. இது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கலந்துக்கிறேன். தூள் சால்ட்டு இந்த அளவு ஃபஸ்ட்டு வெறும் கையால் ஒன்றுமே தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். எடுத்தோன்னே தண்ணியை ஊற்றக்கூடாது. கலர் வேணும்னா கேசரி பவுடர் ஏதாச்சும் கலர் கலந்துக்கலாம், ஆரஞ்சு கலர். நம்ம அந்த கலர்லாம் ஆர்டிஃபிஷியல் கலரே வேண்டான்ட்டு அப்படியே நான் பண்ணுறேன். நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அப்படியே நேச்சுரலாக விட்டுற போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் தான் அந்த பேபி கார்னை வந்து டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆயி வச்சு அதை பற்ற வச்சுக்கிறோம். இது ரொம்ப கிட்டக்க வச்சு, இது வந்து ஓகே ஆயில், அதாவது கடலெண்ணெய் ரீஃபைண்டு. தண்ணியை வடிச்சிடுவோம், தண்ணியை சுத்தமாக வடிச்சிடணும். பேபி கார்னை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாவில் போட்டுட்டு ஒரு ஒரு பீஸாக எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா காஞ்சிருக்கு, அதை சிம்மில் வச்சுக்கிட்டு அப்புறம் போடணும். நம்ம ஃபுட் கலர் சேர்த்துருந்தோன்னா இன்னும் நல்லா ரெட்டிஷாக இருக்கும். நான் அதெல்லாம் சேர்க்காததுனால அது இந்த கலரில் இருக்கு. இடம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் போடலாம் போல. ஒரு டிஷ்யூ போட்டுட்டு அப்பதான் எண்ணெயை உறிஞ்சும். ஸ்டார்டிங்ல போட்டதை முன்னாடி எடுத்துடணும், இல்லாட்டி கருகி போயிடும். நான் டேஸ்ட் பார்த்தேன், பஜ்ஜி மாதிரி தான் இருக்கு. நீங்க பஜ்ஜி மிக்ஸ்ல கூட போடலாம் இதை. இதில் மஞ்சூரியனும் செய்யலாம், மஞ்சூரியன் செஞ்சாலும் நல்லா இருக்கும்.
தனித்தனி அப்படி பிரிச்சு விடு. பேபி கார்ன் பஜ்ஜி அப்படின்னு சொல்லலாம், அதை பேபி கார்ன் ஃப்ரைன்னு நினச்சேன், ஆனால் அது பஜ்ஜி மாரி தான் வந்திருக்கு. நீங்களும் பஜ்ஜி மிக்ஸ்லையும் போட்டு எடுக்கலாம். பேபி கார்ன் பஜ்ஜி ரெடி.